பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள். ராமதேவா, என் வேஷ்டி காய்ந்து விட்டதா என்று கேட்ட பெரியவர் விளக்கும் எளிய கதை. மூட்டை தூக்கும் தொழிலாளியான ராமதேவ் தினமும் மாலையில் நீராடி ஸ்ரீ பாண்டுரங்கனை பாடி பூஜித்து பழம் கற்கண்டுகளை பக்தர்களுக்கு வழங்கி வந்தான். சம்பாதிப்பதில் ஒரு பங்கை உண்டியலில் சேமித்து வைத்து வருடா வருடம் பண்டரிபுரம் சென்று விட்டலனுக்கு வஸ்திரம் சமர்ப்பிப்பது வழக்கம். உண்டியல் பணத்தை எண்ணினான் ராமதேவன். இந்தில் விட்டலனுக்கு நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரம் மட்டுமே வாங்க முடியும் என வருந்தினான். பிறகு மனதை தேற்றியபடி நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரத்தையும் வாங்கி கொண்டு பண்டரிபுரம் நோக்கி நடந்தார். வழியில் அழுக்கு வேஷ்டியும் கிழிந்த துண்டுமாய் பெரியவர் ஒருவர் பின்னே வந்தார் ராமதேவியிடம். அவர் தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவன் விட்டலனை தரிசிக்க பண்டரிபுரம் செல்கிறேன் சுவாமி என்றான் உற்சாகத்துடன். அப்படியா, நானும் அங்குதான் செல்கிறேன். பண்டரிபுரம் செல்வதற்கு குறுக்கு பாதை ஒன்று உள்ளது, எனக்கு அந்த வழி நன்கு தெரியும். சந்திரபாகா நதியில் குளித்துவிட்டு மாலையில் விட்டலனை தரிசிக்கலாம் என்று ராமதேவனை அழைத்தார் பெரியவர். அவனும் சம்மதித்தான். பின்னர் இருவரும் பேசிக்கொண்டே வந்ததில் களைப்பே தெரியவில்லை. பெரியவர் சொன்னபடி மாலை வேலை துவங்கும் முன்பு கோவிலுக்கு அருகிலுள்ள சந்திரபாகா நதிக்கரையை அடைந்தார். பண்டரிநாதனுக்கு சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்த வஸ்திரத்தை ஒரு பையிலும் தான் குளித்துவிட்டு உடுத்து கொள்ளும் ஆடையை வேறொரு பையிலுமாக வைத்திருந்தார் ராமதேவ். இரண்டு பைகளையும் கரையில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றார். பெரியவரும் நீரில் இறங்கினார். தான் அணிந்திருந்த வேஷ்டியை அங்கிருந்த கல்லில் அடித்து துவைத்து அலசி கரையில் காய வைத்திருந்தார் ராம்தேவ். பெரியவரோ துவைப்பதற்கு சிரமப்பட்டார். அதை அறிந்த ராம்தேவ் அவரது வேட்டியை வாங்கி துவைத்து நீரில் அலசி பிழிந்தார். பிறகு வேஷ்டியை காய வைக்க விரித்தவர் அதிர்ந்து போனார். ஏற்கனவே கிளைந்திருந்த வேஷ்டி இப்போது பல இடங்களிலும் கிளைந்திருந்தது. பெரியவரிடம் மாற்று வேஷ்டி கூட இல்லை. பெரியவர் அப்போதே சொன்னார், கடந்த வருடம் அன்பர் ஒருவர் கொடுத்த வேஷ்டி இது, ரொம்பவே கிழிந்துவிட்டது, ஜாக்கிரதையாக துவையுங்கள் என்று. இப்போது இந்த வேஷ்டி பாழாகிவிட்டதே, குளித்துவிட்டு எதை உடுத்துவார்? நம்மிடமும் ஒரே மாற்று வேஷ்டி தானே உள்ளது. புதிதாக வேஷ்டி வாங்கி தரலாமென்றால் பணமும் இல்லை. பாண்டுரங்கா, என்ன செய்வது என்று புலம்பினான் ராம்தேவ். என்ன ராமதேவா, என் வேஷ்டி காய்ந்து விட்டதா என்று கேட்டபடி கரைக்கு வந்தார் பெரியவர். இடுப்பில் துண்டு மட்டுமே உடுத்தி இருந்தார். பெரியவரே, உங்கள் வேஷ்டியை அடித்து துவைத்ததில் நார் நாராக கிழிந்து விட்டது, என்னை மன்னியுங்கள் என்றார் ராமதேவர். இதை கேட்டதும் இப்போது என்ன செய்வது என்று கவலைப்பட்டார் பெரியவர். வருந்த வேண்டாம் சுவாமி, பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பிக்க புது வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் எடுத்து வந்திருக்கிறேன். இதை உடித்து கொள்ளுங்கள் என்று பாண்டுரங்கனுக்காக வாங்கிய வேஷ்டி அங்கவஸ்திரத்தை பையிலிருந்து எடுத்து கொடுத்தார் ராம்தேவ். அடடா, என்ன காரியம் செய்கிறாய் என்று வேஷ்டியை வாங்க மறுத்தார் பெரியவர். பெரியவரே, பாண்டுரங்கனுக்கு பட்டு பீதாம்பரம் போன்ற விலை உயர்ந்த வஸ்திரங்களை வழங்க பலர் உள்ளனர். கடந்த முறை இதே போல சாதாரண நூல் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் வாங்கி வந்தேன். இதை அணிவிக்க மறுத்துவிட்டார் அர்ச்சகர். பாண்டுரங்கனுக்கு பட்டும் பீதாம்பரமும் தான் அழகு. நீ கொண்டு வந்த நூல் வேஷ்டியை கோவில் வாசலில் இருக்கும் பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டு போ என்று ஏளனமாக பேசினார்கள். பிறகு வயதான ஒரு பெரியவருக்கு தானமாக கொடுத்தேன். இப்போதும் அதே போல் நூல் வேஷ்டியில் தான் எடுத்து வந்துள்ளேன். இதை பார்த்ததும் அந்த அர்ச்சகர் வழக்கம் போல வேஷ்டியை புறக்கணிப்பார். இதற்கு உங்களுக்குவே கொடுக்கலாமே, ஏழையின் சிரிப்பில்தானே ஆண்டவன் இருக்கிறான் என்றார் ராம்தேவ். அதன் பின் வேஷ்டியை வாங்கி கொள்ள சம்மதித்தார் பெரியவர். அத்துடன் ராமதேவா, வயதாகி விட்டதால் கைகள் நடந்து சென்றன, நீயே எனக்கு அணைத்து விடு என்றார். அதன்படி வேஷ்டியை அவரது இடுப்பில் கட்டியவர் அங்கவஸ்திரத்தை அவரது தோளில் அணிவித்தார். ஆஹா, இப்போது நீங்கள் அந்த பாண்டுரங்கநாதனைப் போலவே இருக்கிறீர்கள் என்றார். அந்த பெரியவர் மெல்ல புன்னகைத்தார். பின்னர் இருவரும் நெற்றியில் திருநாமம் தரித்து கொண்டு கோவிலுக்கு சென்றனர். ராமதேவனுக்கு பின்னே பெரியவர் வந்து கொண்டிருந்தார். அன்றைக்கு பாண்டுரங்கனை தரிசிக்க ஏக கூட்டம்
ராம்தேவ் திரும்பி பார்த்தார், பெரியவரை காணவில்லை. பல இடங்களிலும் தேடினார். சரி, பாண்டுரங்கனை தரிசித்துவிட்டு மீண்டும் பெரியவரை தேடுவோம் என்று சன்னதிக்கு வந்தார். அங்கே ராமதேவன் வாங்கி வந்த நூல் வேஷ்டியையும் அங்கவஸ்திரத்தையும் அணிந்தபடி காட்சி தந்தார். பரமதயாளனான அந்த பாண்டுரங்கன் வியப்பில் மூச்சுத்து நின்றவர் ராமதேவன். பகவானே, பெரியவராக என்னுடன் வந்தது நீதானா? பட்டு பீதாம்பரத்தை ஏற்கும் அர்ச்சகர்கள் குறைந்த விலையில் உள்ள வேஷ்டியையும் அங்கவஸ்திரத்தையும் அணிவிக்க மாட்டார்கள் என்று நேராக என்னிடமே வந்து, பாண்டுரங்கா, என் கைகளாலேயே உனக்கு வேஷ்டி அணிவிக்கும் பாக்கியத்தை வழங்கிவிட்டாயே, என்னே உன் கருணை என்று பாண்டுரங்கனை விழுந்து வணங்கினார் ராமதேவர். பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். விட்டல விட்டல ஜெய் ஹரி விட்டல. விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல பண்டரிநாத விட்டல. விட்டல விட்டல பாண்டுரங்க பண்டரிநாத விட்டல. பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.